நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திங்க, உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் வைரல். தமிழ் சினிமாவின் பிரபல பின்னணி பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் நேற்று மருத்துவர்கள் கொடுத்த அந்த சிகிச்சை முறையில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு வந்து சந்திச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு எஸ்பிபி அவர்களுக்கு சிகிச்சை முறைகள்லாம் தீவிரப்படுத்த வேண்டாம், நார்மலாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஸோ மேலும் எஸ்பிபி அவரை ரொம்ப நாட்களாக வந்து சந்திக்க வேண்டும் அப்படின்ட்டு இளையராஜா, கங்கை அமரன் இவங்க ரெண்டு பேருமே விருப்பப்பட்டுட்டு இருந்தாங்க. இவங்களுடைய ஆசைகளுக்கு மருத்துவ நிபுணர் குழுக்களும் மருத்துவ நிர்வாகமும் வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கொடுக்காம தான் இருந்தாங்க. என்னென்னா அந்த மருத்துவமனை முழுவதும் நோய் தொற்று காரணம் காட்டி அதற்காக எஸ்பிபியை வந்து பார்க்க வருகின்ற செலிபிரிட்டிக்கு வந்து அதனால் நோய் தொற்றுல வந்து உட்படுத்தப்படுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து வயது முதிர்வு இருக்கிறதுனால ஈஸியாக வந்து அந்த நோய் தொற்று வந்து பாதிக்கப்பட்டோம். அதனால் வந்து அவங்களுடைய சந்திப்புகள்லாம் தொடர்ந்து வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதாவது எஸ்பிபி அவர்களை வந்து நேரில் அவருடைய நண்பர்கள் சந்தித்தா எஸ்பிபி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். மேலும் எஸ்பிபி அவர்கள் வந்து சிகிச்சை முறைகளுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க, ஹெல்த் கண்டிஷனில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைகள் வந்து தொடர்ந்து வந்து முன்னெடுக்கப்பட்டது. அதற்காக தான் இளையராஜா, கங்கை அமரன் இவங்க ரெண்டு பேருடைய சந்திப்புக்கும் நேற்று ஈவினிங் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த சந்திப்பில் இளையராஜாவும் கங்கை அமரன் இவங்க ரெண்டு பேரோட எஸ்பிபி அவர்கள் நேரில் சந்தித்து பேசினாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நேரில் சந்தித்து பேசுவதற்கு மருத்துவ நிர்வாகம் வந்து பர்மிஷன் கொடுக்கல. மருத்துவமனைக்கு அருகில் இருக்கின்ற ஒரு தனியாக வந்து எல்லா கெஸ்ட்டும் வந்து அதாவது மருத்துவமனையில் எந்தெந்த நோயாளிகள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய ரிலேஷன்ஸ் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி தனித்தனியாக வந்து அறைகள் ஒதுக்கப்பட்டு அதில் வந்து ஸ்டே பண்ணிட்டு வராங்க. ஸோ அங்கே வந்து எஸ்பிபியின் மகனான எஸ்பி சரண் அவர்கள் வந்து தங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய பர்மிஷனோடு வந்து எஸ்பிபி வந்து சந்திக்கலாம் அப்படின்ட்டு நேற்று வந்து முயற்சி செய்திருந்தாங்க. ஆனால் பர்மிஷன் வந்து கொடுக்கல. இருந்தாலும் எஸ்பிபி அவர்களை வீடியோ கால் மூலமா வந்து பேசுங்க அப்படின்ட்டு மருத்துவர்கள் வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு மட்டுமே பர்மிஷன் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து, அதாவது மருத்துவமனைக்கு அருகில் இருக்கின்ற அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து எஸ்பிபியோடு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ காலில் இளையராஜா அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. இளையராஜாவிற்கும் எஸ்பிபி அவர்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது. இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காக தான் வந்து இந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. எஸ்பிபியோடைய பாடல்கள் அனைத்துமே இளையராஜாவுடைய மியூசிக் கம்போஸில் வந்து உருவானது தான். அதனால் அந்த பாடல்கள் அனைத்தும் எஸ்பிபி அவர்கள் நிறைய இசை கச்சேரிகளில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதன் மூலயமா பாடி அவங்க வந்து பணத்தை வந்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ண எனக்கு எந்த விதமான யூஸும் இல்லை அப்படின்ட்டு இளையராஜா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு வந்து எஸ்பிபி அவர்களும் சரி, மற்ற யார் என்னுடைய பாடல்களை யூஸ் பண்ணாலும் சரி ராயல்ட்டி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிபி அவர்கள் இளையராஜாவோட வந்து எந்த விதமான பிரச்சனையும் செய்யாமல் இளையராஜாவின் பாடல்களை பாடுவதற்கு முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. எஸ்பிபி அவர்கள் அவர் சொந்தமாக பாடிய அந்த பாடல்கள் மட்டுமே வந்து சில இசை கச்சேரிகள் வந்து பாடிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதை பார்த்த இசை பிரியர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருந்தது. ஏன்னா இந்த தமிழ் சினிமா உலகில் இளையராஜா, எஸ்பிபி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துருந்தா மட்டும்தான் அந்த திரைப்பட பாடல்கள் வந்து செம்ம இட்டு கொடுக்கும். அதிக ரசிகர்களெல்லாம் வந்து இந்த இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு நவரச இசையை வந்து கொடுத்தா தான் வந்து ரசிக்கும்படி இருந்தது. ஸோ இந்த ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய கோபத்தையும் ஏற்படுத்தியிருந்தது, சில பேருக்கு வந்து அதிருப்தியும் வந்து ஏற்படுத்தியிருந்தது. ஸோ இந்த இசை ஜாம்பவான்கள் வந்து பிரிவதற்கு காரணம் இந்த பணமாக தான் இருந்தது. அதுக்காக வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதிக ரசிகர்கள், இளையராஜா சார் உங்களுக்கு போதுமான பணத்தை நாங்கள் கோடி கோடியாக கூட கொட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம், ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பிரிய வேண்டாம், உங்களுடைய நட்போடைய ஆழம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறதும் அதனுடைய வேல்யூபிள் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கே தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த புத்திமதிகள் வந்து சொல்லப்பட்டு இளையராஜா அவர்கள் வந்து தான் செய்தது வந்து தவறு அப்படின்ட்டு புரிந்து கொண்டிருந்தாங்க. புரிந்து கொண்டது மட்டும் இல்லாமல் எஸ்பிபி என்னுடைய பாடல்களை பாடிக்கிட்டோம், ஆனால் மற்றவர்கள் வந்து பாடுவதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரைமுறைப்படுத்த வேண்டாம், எல்லாருமே வந்து மாணவரே வந்து பாட ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. உடனடியே அந்த பிரச்சனையில் கங்கை அமரன் அவர்கள் தலையிட்டு ஸோ இளையராஜா அவர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க.
உங்களுடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்போஸ் பண்ண பாடல்களும் எஸ்பிபி அவர்கள் பாடிய அந்த வரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இசை மொழி இது வந்து பார்த்தீங்கன்னா காதுகளால் மட்டுமே ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் எல்லாமே வந்து நனையணும்னு ஆசைப்படுறாங்க. இதுக்காக வந்து பணத்தை கேட்டு, ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த பாடல்களை கேட்டு அவன் நிம்மதி அடைகிறான். நிறைய பேர் வந்து செத்து போகாமல் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த பாடல்கள் வந்து அவங்கள வாழ வச்சுட்டு இருக்குது. இன்னமும் நிறைய பேருடைய இளைஞர்களுடைய மனசுலையும் சரி, வயது முதிர்ந்தவங்களுடைய மனசுல சரி, ஒரு புத்துணர்ச்சி அளிக்கின்ற பாடல்களாக தான் இருக்குது. ஸோ பணத்தை வந்து முக்கியமாக பார்க்காதீங்க, நிறைய உயிரை வந்து பாருங்கள், நிறைய இசைப்பிரியர்கள் வந்து ரசிச்சுட்டு வராங்க, இதை மட்டுமே வந்து கருத்தில் கொள்ளுங்க அப்படின்ட்டு கங்கை அமரன் அவர்கள் இளையராஜாவுக்கு வந்து புரிய வச்சாங்க. அதற்கு பிறகு எஸ்பிபி அவர்களும் இளையராஜா அவர்களும் அவங்களுடைய நட்பு வந்து எவ்வளோ ஆழம் இருக்குது, வேல்யூபிளாக இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் நண்பர்களாக வந்து மாறிட்டாங்க. எஸ்பிபி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது கூட இளையராஜா அவர்கள் வந்து அழுது உருகி வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பதிவுகள் அனைவராலும் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா எந்த அளவுக்கு வந்து எஸ்பிபி மீது ஒரு உண்மையான நட்பு வைத்திருக்காங்க அப்படின்ட்டு பார்க்க வைத்தது. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் சொந்தமாக ஒரு பாடல் வரிகளை வந்து எழுதி அதை வந்து எஸ்பிபிக்கு வந்து போட்டு காமிச்சிருந்தாங்க. அதையும் வந்து அவருக்கு வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த எஸ்பிபி அவர்களுக்கு இளையராஜாவை சந்திக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் சந்திக்க முடியல, வீடியோ கால் மூலமா வந்து சந்திப்பை வந்து ஏற்படுத்திருந்தாங்க. ஸோ எஸ்பிபியோடைய ஃபேமிலிக்கு மட்டுமே வந்து பர்மிஷன் கொடுத்த நிர்வாகம் இளையராஜாவிற்கும் கங்கை அமரனுக்கும் சந்திப்புக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காது தான் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்து ஏற்படுத்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் காலில் என்ன பேசியிருந்தாங்கன்னா இளையராஜா அவர்கள் வந்து எஸ்பிபியிடம் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ நான் எப்போ செய்த ஒரு தவறு, அது இன்னைக்கு தான் வந்து நான் புரிஞ்சு கண்டிதாக இருக்கு. உன்னை இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் பார்க்க முடியல பாலு. நான் செய்த தப்புக்கு என் வயசு கூட நான் வந்து பார்க்கல, உன் காலை பிடிச்சி வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனால் அது வந்து நடக்க முடியல. ஸோ மருத்துவர்கள் வந்து எனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல, இல்லைன்னா உன்னுடைய காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்த எஸ்பிபி அவர்கள் உருகி அழுதாங்க. அழுதது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க எஸ்பிபி அவர்கள், கடவுள் ஒன்றையும் என்னையும் வந்து சோதிச்சு பார்க்குறாங்க, நம்மளுடைய நட்போடைய ஆழம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. நம்ம ஆரம்பத்தில் இந்த பணத்துக்காக இந்த தமிழ் சினிமாவில் வரல, ஒருவேளை சோத்துக்காக தான் இந்த சினிமாக்குள்ளே வந்தோம். ஸோ மிகப்பெரிய இசைப்பிரிய ஜாம்பவான்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதிப்பதற்கு ஆரம்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த இப்போ கூட நான் நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வாழ்க்கையை வாழ்வதற்கு பணம் வசதி செல்வாக்கு இது முக்கியம் கிடையாது, உண்மையான ஒரு நட்பும் உண்மையான ஒரு நம்பிக்கையும் தான் நமக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்த இளையராஜா அவர்களும் எஸ்பிபி அவர்களும் மாறி மாறி அவங்களுடைய ஆனந்த கண்ணீரை விட்டுருக்காங்க. ஸோ இளையராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நேரம் வந்து எஸ்பிபி இடம் வந்து பேச முடியல. அதற்கு பிறகு எஸ்பிபி இடம் வந்து கங்கை அமரன் வந்து அதிக நேரம் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ நிறைய நேரங்கள் வந்து எஸ்பிபி கங்கை அமரன் வந்து பேசுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது இளையராஜா தான் எஸ்பிபிக்கு கிடைச்ச முதல் நண்பனாக பார்க்கும்போது முதல் நண்பன் இளையராஜா கிடையாது, கங்கை அமரன் தான் எஸ்பிபி அவர்களுக்கு முதன் முதல்ல கிடைச்ச ஒரு நண்பர். தமிழ் சினிமாக்குள்ள வரும்போது இளையராஜா அவர்களும் முன்னாடி, அதாவது இளையராஜா வருவதற்கு முன்னாடி கங்கை அமரன் வந்து உள்ள வந்திருந்தாங்க. ஸோ அப்போதான் வந்து நட்பு வந்து அவங்களுக்கு உள்ள வந்து ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஏற்பட்டு ஆரம்பிச்சது. அதற்கு பிறகுதான் இளையராஜா வந்து தன்னுடைய அண்ணன் தான் அப்படின்ட்டு கங்கை அமரன் அவர்கள் எஸ்பிபிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதற்கு பிறகு வந்து இந்த நட்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லெவலில் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இருந்தாலும் கங்கை அமரன் மற்றும் எஸ்பிபி இவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. பேசுனது மட்டும் இல்லாமல் கங்கை அமரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடித்த, அதாவது எஸ்பிபிக்கு வந்து பிடித்த சில கர்நாடிக் மியூசிக்ஸ், ஸோ இதனுடைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் சில வரிகளை வந்து அவருடைய பாடல்களை கர்நாடிக் மியூசிக் வந்து புகுத்தி பாடி வந்து சந்தோஷப்படுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து எஸ்பிபி அவர்கள் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கும் எனக்கும் கர்நாடிக் மியூசிக்கே வந்து தெரியாது, ஆனால் நீ வந்து இதெல்லாம் வந்து நிறைய வந்து கற்றுக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாமல், ஸோ எனக்கு நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த கேப்பில் நீ இதை கற்றுக்கிட்டு என்னை சந்தோஷப்படுத்துகிற, நீயும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டே இருக்க, இதை நினச்சி நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ட்டு எஸ்பிபி அவர்களும் வந்து சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மூன்று இசை ஜாம்பவான்களும் நேற்று வீடியோ காலில் வந்து பேசிக்கிட்ட அந்த விஷயந்தான் சமூக வலைதளங்களில் வைரலானது. வைரலானது மட்டும் இல்லாமல் எஸ்பிபி அவர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு அப்புறக்கும் மீண்டும் ஒரு சந்தோஷத்தை நேற்று தான் அனுபவிச்சிருக்காங்க. இது எஸ்பிபி மகனான எஸ்பி சரண் அவர்கள் திட்டமிட்டு இந்த சந்திப்புகளை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. அதாவது நம்ம குடும்பம் எல்லாருமே வந்து அப்பாவை வந்து சந்திக்கிறோம்,
ஆனா அப்பா விருப்பப்படுறது அவருடைய நண்பர்களை வந்து சந்திக்கணும்னு விருப்பப்படுறாங்க. இதை மருத்துவர்கள் செய்யாமலே போயிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து இளையராஜா கங்கை அமரனை வர வைத்து உடனடியாக வந்து பர்மிஷன் வந்து கொடுக்காம போயிடுவாங்களா அப்படின்ட்டு நினச்சிட்டு தான் பர்மிஷன் கேட்டாங்க. பர்மிஷன் கொடுக்கல. மருத்துவமனை நிர்வாகம் என்ன காரணம் அதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்பிபிக்கு வந்து வயது முதிர்வால் தான் இந்த நோய் தொற்று பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்காங்க. அவரை விட வயதில் அதிகமானவங்க தான் கங்கை அமரன், இளையராஜா. இவங்க ரெண்டு பேருமே இசை உலகுக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்கள். ஸோ இவங்க ரெண்டு பேராவது மீதம் இருக்கட்டும், இவங்களுக்கும் வந்து அந்த நோய் தொற்று வந்து ஸ்ப்ரெட் ஆக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இப்போ இவங்களை தனிமைப்படுத்தி இப்போ இந்த வீடியோ கால் செய்கின்ற பர்மிஷன் கூட கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சந்தோஷம் வந்து எஸ்பிபி அவர்களுக்கு கிடைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கால் இது கூட. ஸோ அவருக்கு வந்து அதிகமாக ஓய்வு எடுக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வீடியோக்கள் சிகிச்சை முறை என்பது ஒரு மிகப்பெரிய பலனை வந்து கொடுத்துருக்கோம். இருந்தாலும் வீடியோக்கள் சிகிச்சை முறைகளை வந்து கண்டினியூவாக தொடர வேண்டாம் அப்படின்ட்டு எஸ்பி சரண் அவர்களுக்கு மருத்துவர்கள் வந்து சின்னதாக ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்களுடைய விஷயந்தான் சமூக வலைதளங்களில் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் எஸ்பிபியோட அப்டேட்டை தெரிந்து கொள்ள தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.